மேடம் சார் உங்களை கூப்பிடுறாரு. வெண்ணிலா. என்ன முத்து மாமா? எங்க இருக்க? இங்கதான். ஏய் பயங்கரமான ஆள் நீ. எனக்கு தெரியாம ஒரு விஷயத்த நீ பண்ணிட்ட, அப்படியே இதை மறைச்சிட்ட, ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு. முத்து மாமா நல்லாதான் இவங்களை பயமுறுத்துறாரு. ரெண்டு பேரும் நடுங்கறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. சொல்ல மாட்டியா? நான் சொல்றேன் பாரு. நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க. கரெக்டா? இப்போதான் டாக்டர் பேசினாரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் அவர் பாவம் ஏதோ ஃபாரின்லேருந்து மருந்துலாம் வர வச்சிருக்காரு. நாளைக்கு 11 மணிக்கு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த மருந்து போட்டேன்னா கன்ஃபார்மாக கண் பார்வை வந்துடும் சொல்றாரு. ஸ்வேதா, ஸ்வேதா எங்க போன இவ? ஆலயக் எப்படி நிச்சயதார்த்த மோதிரம் விரல்ல இருந்து கலண்டு விழுந்திருக்கும்? சரி, லூசா இருந்தா நம்மளே நூல் கட்டி போட்டு விட்டுருவோம். ஸ்வேதா, ஸ்வேதா எங்க போனா இவ? ஸ்வேதா கழுத்த தாலி ஏறத நான் பார்த்துருவேன். ஏய், அதுக்கு முன்னாடி நீ எங்கேயும் கோயிலுக்கு போயிடாத. என்னை கண்ணு வந்துடும் முதல் முதல்ல உன் முகத்தை தான் நான் பார்ப்பேன். உனக்கு கண் பார்வை வரும்போது சத்தியமா என்னதான் முத்து மாமா முதல்ல பார்ப்ப, கடவுள் அதுக்கு கருணை காட்டுவாருன்னு நம்புறேன். ஸ்வேதா ஒரு நிமிஷம். ஆமா, உன் விரல்ல இருந்த நிச்சயதார்த்த மோதிரம் எங்க? முத்தர் சமாம ஒரு பக்கம்னா இவன் பங்குக்கு இவன் வேற டார்ச்சர் பண்றான். என்ன செஞ்சு தொலைக்கிறது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது அது பாத்தியா, இது கீழே கடந்தது. எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ கழட்டி வீசி எறிஞ்சிருக்க மாட்டேன்னு. முத்தர் சன்னங்கிட்ட வெண்ணிலாவை நடிக்கிறப்போ அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயே ஓரமா கழட்டி வச்சிருப்ப, அது கீழே விழுந்துருச்சு. அது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சது இல்ல. சரி விடுங்க, நான் போகணும். ஸ்வேதா எப்படி இருந்தாலும் முத்தரசன் எனக்கு கூடிய சீக்கிரம் கண் பார்வை வரப்போது. அதுக்கப்புறம் நீ வெண்ணிலாவா நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காதே. உன் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மோதிரத்தை உன் கையில நானே போட்டு விட்டுறேன். ஸ்வேதா, இது நம்மளோட ரெண்டாவது நிச்சயதார்த்தம். நானே போட்டுக்கிறேன். அடடா, என்னம்மா ப்ளே பண்ற? ஸ்வேதாவாவும் வெண்ணிலாவாவும் மாத்தி மாத்தி. ஸ்வேதா, இந்த விளையாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப திருப்தியா உங்களுக்கு? இப்ப திருப்தியா? எந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நினைச்சினோ அது நடந்துருச்சு. இருக்க மாதிரி இந்த கிருஷ்ணா என்னை சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்றான். இது எல்லாமே அந்த வீணா போன வெண்ணிலாவால வந்ததத்த. கோவப்படாத ஸ்வேதா. நீங்க கோவப்படாத கோவப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி அத்தனால கோவப்படாம இருக்க முடியும்? அவ எங்கேயோ இருந்துகிட்டு ஆட்டி படிக்கிற அத்த. எப்படி சொல்ற ஸ்வேதா? என்ன மருது, இன்னுமா உங்களுக்கு புரியல? நிச்சயதார்த்தத்துல எத்தனை பிரச்சனை வந்துச்சு, ஆனா அது அத்தனையுமே ஒண்ணு பின்னால ஒண்ணு சரியாயிட்டே போச்சு. இதுக்கு பின்னால இருக்கிறது அவதான். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப டாக்டர் கிட்ட போன் பண்ணி எப்ப முத்தரச மாமாவுக்கு கண் பார்வை வரும்னு வேற கேட்டிருக்கான். அவரும் ஏதோ மருந்த பத்தி சொல்லி இன்னும் 2-3 நாள்ல கண் பார்வை வந்துருங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்கு. அப்படி மட்டும் மாமாவுக்கு கண் பார்வை வந்துட்டா என்னால ஒரு நிமிஷம் கூட வெண்ணிலாவா நடிக்க முடியாது. மாமா பக்கத்துல கூட போக முடியாது. நினைச்ச மாதிரி மாமா கையால தாலியையும் கட்டிக்க முடியாது. இங்க பாருங்க, இனி அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. ஒருவேளை அவ வரானா, அதுக்கு முன்னாடி முத்தரச மாமா எனக்கு தாலி கட்டி இருக்கணும். வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ள எனக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரிய வரலாமே ஒழிய முத்தரச மாமாவோட வீட்டுக்காரியா வந்துடவே கூடாது.
என்ன அதுக்குள்ள பத்திரிக்கை அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்க? ஆமா பின்ன ஸ்வேதாக்கு கல்யாணம்னா சும்மாவா வெடி போட்டு கொண்டாடிர மாட்டோம்? அதான் அங்கேயே வெயிட் பண்ணி கையோட வாங்கிட்டு வந்துட்டோம். நீயும் போய் உன்ன எடுத்துட்டு வா, அண்ணனை போய் பாப்போம். சரி குடுங்க. ஸ்வேதாக்கா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு தான் நான் நினைச்சேன். அதுதான் என்னோட லட்சியமாவே இருந்துச்சு. இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சுக்கா. நீங்க கிருஷ்ண மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்க்கா, சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை நிறைய ஐட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் செட் பண்ணுங்க, அப்புறம் உடம்ப குறைச்சிக்கலாம். அண்ணா பத்திரிக்கை வந்துருச்சு. அப்படியா? இந்தாங்க பிடிங்க. எங்க? இந்தாங்க இதோ இருக்கு பாருங்க. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் தான் முதல் பத்திரிக்கை படிச்சிருப்பேன். என்னண்ண, ஒருவேளை டாக்டர் இப்ப கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல கண் பார்வை வந்துருச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பத்திரிக்கை படிச்சிடலாண்ண. சரி சித்தி. எங்க சித்தி? சித்தி ஸ்வேதா கிருஷ்ண மாப்பிள இத வரண. வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல கார்த்தி, சொன்னதை டக்குன்னு பண்ணிட்டேன். வந்துட்டாங்க. என்ன முத்தரசு? சித்தி பத்திரிக்கை வந்துருச்சு. சித்தி அண்ணே கொடுங்க, நான் பிரிச்சு கூட. இந்தாங்கண்ணே. சித்தி. ஆ சொல்லுப்பா. இந்த சித்தி எங்க இருக்க? கொடு. இந்தா கிருஷ்ண மாப்பிளங்க. அண்ணே இங்கதான் இருக்க. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. சொந்தம் பந்தம் பேர்ல கரெக்டா வந்திருக்க பாருங்க. சரிண்ண. அண்ணா எல்லாம் கரெக்டா இருக்குண்ண. ஸ்வேதாங்க. ஸ்வேதா மாமா வாங்க. டிசைன் எல்லாம் பிடிச்சிருக்கா? கலர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. எனக்கு தெரியல. இந்த பேருக்கு பதிலா முத்தர்சங்கிற பேர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சரியா இருக்கா? சரியா இருக்கு மாமா. கரெக்டா இருக்கா? ஆ சந்தோஷம். அடே அப்போ சார் இந்த பத்திரிகை கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. சரிங்க சார். நாளை காலை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மாமா ஒரு விஷயம் நான் சொல்றேன், அது சரியா இருக்கான்னு மட்டும் பாருங்க. சொல்லு. இல்ல டாக்டர் உங்களுக்கு அந்த மருந்த கண்ணுக்கு போட்டா ரெண்டு மூணு நாள்ல பார்வை வந்துரும்னு சொல்லிருக்காரு. கண் பார்வை வந்ததும் உங்க கண்ணார இந்த பத்திரிகைய பார்த்து படிச்சு சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு என் மனசுக்கு படுது. அப்படியா? ஆமா மாமா. என்ன கருது? அண்ணே அதெல்லாம் சரியா வராதுனே. கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. நாளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சா கூட நமக்கு நாள் பத்து மணி தெரியலண்ணே. அதனாலதான் நான் அங்கேயே நின்று பத்திரிகையை கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ சீக்கிரமா கொடுக்கணுன்றதுக்காக தான் நின்று வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே. அதெல்லாம் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பத்திரிகை கொடுக்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். டே அப்போ சார் பத்திரிகைலாம் கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிடுவோம். சரிங்க சார். அப்போ அதை நான் எடுத்துட்டு வரேன். சரி. பிள்ளையாரப்பா உங்ககிட்ட இந்த கல்யாண வேலையை ஒப்படைக்கிற, நீ தான் அதை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்.
கலை, முத்து மாமாக்கும் ருத்ராக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுதான் நான் ஒளிஞ்சு மறைஞ்சு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நீயும் நானும் இந்த வீட்டுக்குள்ள எப்படியெல்லாம் இருந்திருக்கோம். வெண்ணிலா வெண்ணிலான்னு எத்தனை பிரியமா கூப்பிட்டு சுத்தி சுத்தி வந்திருக்கேன். ஆனா நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க மனசு தாங்கல கலை. கலை, இப்படி உன் முன்னாடி வெண்ணிலாவா நின்று பேசினாதா உனக்கு புரியுங்கிறதுனால அப்பு உருவத்திலிருந்து வெளியே வந்து வெண்ணிலாவா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போதான் உனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். என்னை பாரு கலை, உனக்கு எப்படி கலை ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் இதுக்கெல்லாம் காரணம்? கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான், அது எனக்கு தெரியும். ஆனா அதை நீ முழிச்சு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். எப்படியாவது ஞாபகப்படுத்தி சொல்லு கலை, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே புரியலையே, ஏன் இப்படி ஆன நீ? எனக்கு நம்பிக்கை இருக்கு கலை, இப்படியே என் கூடவே இரு, கண்டிப்பா உன்னை நான் பழைய கலைய மாத்திருவேன். உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும், நீயும் எல்லாமே சொல்லுவ. இப்படியெல்லாம் பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது கலை. அப்புறம் உன்கிட்ட முக்கியமா மூணு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் கலை. முதல் விஷயம், முத்து மாமாக்கு கண் பார்வை வரத்துக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு மருந்து வந்திருக்கான். என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மட்டும் பேசுற நிலைமையில இருந்திருந்தா என் கூட சேர்ந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்ப. அப்புறம் ஸ்வேதா காக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ரெண்டே வாரம்தான், கல்யாணம் முடிஞ்சு அவங்க நிரந்தரமா இங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. நம்ம கண்டிப்பா பழைய மாதிரி ஆயிடலாம் கலை. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னதுதான், என் வயித்துல இருக்கே குழந்தை, அதோட வளர்ச்சி என்னால உணர முடியுது கலை. இன்னும் கொஞ்ச நாள் தான் வெளியே வந்து உன்னை சித்தி சித்தின்னு தொல்லை பண்ண போகுது. அதுக்கு முன்னாடியே நீ சரியாயிடணும். உனக்கும் கூடிய சீக்கிரமே நல்ல விதமா ஒரு குழந்தை பொறுக்கணும் கலை. எனக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். என்ன ஸ்வேதா இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஏய், டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? ஈன இழுக்க சொல்றியா? பாத்தல்ல பாத்தல்ல, பத்திரிகையும் அடிச்சு வந்தாச்சு. இனிமேலும் நான் டென்ஷன் ஆகாம நார்மலா இருக்கிறதுக்கு நான் சாதாரண மனுஷன் கிடையாது. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை உடனடியா நிறுத்தணும். வர வர நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஸ்வேதா. அப்படி கல்யாணம் நடந்துருமோன்னு என் மனசுக்கும் தோணுது. ஏன் ஸ்வேதா, அப்படி ஏதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சுன்னா நீ உன் மாமாவை விட்டுட்டு கிருஷ்ணனுக்கு கழுத்தை நீட்டிடுவியா? என்ன ஸ்வேதா, ஃப்ரெண்டின் கூட பார்க்காம
கழுத்து நெரிக்கிற பின்ன உன் கழுத்தை பிடிச்சதோட நிறுத்தினு சந்தோஷப்பட்டுக்கும் இல்லைன்னா அப்படியே நசுக்கி உயிர் எடுத்துருப்பேன் எப்படிடா அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு யோசிச்சு கடுப்புல இருக்க நீ என்னடா கோவத்தை அதிகரிக்கிற மாதிரி கேள்வி கேக்குற ஏய் கொஞ்சமாச்சு என் மனநிலைய புரிஞ்சுக்கோங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க எதை சொன்னாலும் திட்டுவா எதை சொல்றது நாம எப்படியாவது இந்த தடவை முந்திக்கிட்டு சொல்லி ஸ்வேதா கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் ஸ்வேதா என்ன கொண்டு தோணுது ஆ சொல்லு சொல்லு என்ன தோணுது ஆ ஒன்னு பண்ணலாமா அந்த பத்திரிக்கை பூராவும் பூஜை ரூம்ல தான இருக்கு ஆமா அத பூரா நைட்டோட நைட்டா எடுத்து பழைய பேப்பர் கார்னுக்கு போட்றலாம் அப்ப கல்யாணம் நின்றுல்ல அப்பா நல்ல வேளை இவ மாட்டனா கடவுளே சாரி ஸ்வேதா மண்டு மண்டு ஏதாவது உருப்படியா சொல்லுவேன்னு பார்த்தா பழைய பேப்பர் கடைக்காரனுக்கு போடுறதா ஏ நீயும் போய் அங்கேயே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியதானே உனக்கு ஏதாச்சும் தோணுதா ஸ்வேதா அது வந்து அது வந்து வந்துருச்சு ஐடியா சொல்லுடி அதாவது எல்லா பத்திரிக்கையும் உள்ள இருக்குல்ல அதை கொளுத்தி விட்டுருவோம்